சிலுவை அன்பின் அடையாளமாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் கடவுள் ஆபிரகாமோடு நண்பனிடம் பேசுவது போல் பேசினார், இரண்டு வாக்குறுதிகளை கொடுத்தார். கானான் தேசத்தை வாக்களித்தார், அதுபோலவே தன்னுடைய இனத்தை பெருகச் செய்வேன் என்றும் வாக்களித்தார். ஆண்டவர் ஒரே மகனை கொடுத்தார், அந்த மகனை பலியிடவும் கேட்டுக்கொண்டார். ஆபிரகாம் துணிவோடு அதற்கு துணிந்ததால் நம்பிக்கையின் தந்தை என்ற பெயரை பெற்றார். தந்தை கடவுள் தம் ஒரே மகனை நமக்கு தருமளவுக்கு அன்பு கூர்ந்தார். ஆபிரகாம் மகனை பலியிட துணிந்தார், ஆனால் பலி நடக்கவில்லை. தந்தை கடவுள் தம் மகனை கொல்கத்தாவில் பலியாக அனுமதித்தார். அந்த திட்டத்திற்கு இயேசு முற்றிலும் கீழ்ப்படிந்து நமக்கு மீட்பை பெற்று தந்தார். சிலுவை அன்பினுடையவும் கீழ்ப்படிதலினுடையவும் அடையாளமாக இருக்கிறது. அந்த சிலுவை அடையாளத்தை தாங்கியவர்களாக சிலுவையின் பாதையில் பயணிப்போம்.